கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் இந்த உலகத்திலே அநேக பேருடைய தயவு வேண்டும் என்று எப்பொழுதுமே யோசிக்கிறதுண்டு. நமக்கு மேலிருப்பவர்களுடைய தயவு நமக்கு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோம். குறிப்பாக பணி செய்கின்ற பொழுது, படிக்கின்ற நேரங்களிலே நம்முடைய மேலாளர்கள் எப்பொழுதுமே நம்மை தயவோடு கூட நடத்த வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி யோசிக்கின்ற நாம் கடவுளுடைய தயவை, கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்று நாம் யோசிக்கிறதுண்டா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். We always want the grace of people, but do we really want the grace of God? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கடவுளின் கிருபை நமக்கு வேண்டும் என்று நாம் நினைத்து அதற்காக உழைத்ததுண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மை சீடராயிருந்த பேதுரு அதற்கு நமக்கு வழிவகுக்கின்றார். 1 பேதுரு 3:13-16 நாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்டதான கடவுளனுடைய கிருபை நமக்கு இருக்கின்றது, அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் நமக்கு வழியை சொல்லுகின்றார். 13 இவ்வாறு சொல்லுகின்றது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் என்று பார்க்கின்றோம். When Jesus is on in our lives, automatically we will have grace. எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அதிகமாய் செயலாற்றுகின்றாரோ இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபையின் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேதுரு 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார். முதலாவது காரியம் 13 முதற் பகுதி, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆங்கிலத்திலே டிசிப்ளின் யோர் செல்ஸ், அ லைஃப் ஆஃப் டிசிப்ளின். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நீங்களும் நானும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு காரியம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அண்ட் தட் இஸ் த லைஃப் ஆஃப் டிசிப்ளின் which Peter teaches us. நீங்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த வாழ்விலே கடவுளுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது 14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று பார்க்கின்றோம். முதலாவது லைஃப் ஆஃப் டிசிப்ளின், இரண்டாவது லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். கடவுள் எந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றாரோ, எந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதித்திருக்கின்றாரோ அந்த வழியிலே கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். எப்பொழுது நம்முடைய பெரியவர்களுக்கு, நம்முடைய மூத்தவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமோ, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமோ, அப்பொழுது நமக்கு அருள் அதிகமாக கிடைக்கும். கடைசியாக பார்க்கின்ற பொழுது 15 பேதுரு சொல்லுகின்றார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது, a holy life. நாம் எப்படிப்பட்ட ஹோலி லைஃப் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தராய் இருங்கள். நாட் ஜஸ்ட் இன் ஆர் வேர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் இன் ஆர் தாட்ஸ், பட் ராதர் இன் ஆர் ஆக்ஷன்ஸ். நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தராய் இருக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய அருளை நமக்கு அதிகமாக வழங்குகின்றார். எனவே இன்றைக்கும் If you and I want to live a life filled with the grace of Jesus Christ, let our lives be obedient, let our lives be disciplined, and let us live a holy life. கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.